வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மா கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற நூலில் அறுபத்தந்து வேதாத்ரி மகரிஷி அவர்கள் யோகம் எனும் தலைப்பில் எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பதே யோகம் என்று எழுதியிருக்காங்க யோகம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் என்ன ஏன் ஓடுது அப்படின்னு பார்த்தோம்னா நாம் முன்னாடி என்னென்ன காரியங்கள் செயல்கள் செய்தோமோ அதே போல் உடலிலே சக்தி ஏற்படும் போது அந்த சக்தியின் காரணமாக அதே எண்ணம் அதே செயல் உண்டாகுது நாம் இப்போது எண்ணத்தை ஒழுங்குப்படுத்தணும்னு சொன்னால் அதற்கு முறையான பயிற்சி அவசியமாக இருக்குது முன்பு ஒரு விதமாக பயிற்சி நாம் செஞ்சிட்ருந்தோம் அதனால் அது இயங்கி கொண்டே இருக்குது மீண்டும் இன்னொரு பயிற்சி தேவைதான் என உணர்ந்து கொள்ளும்போது தான் எண்ணம் எவ்வாறு அமைகிறது அப்படிங்கிறத முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அதற்குரிய முறையிலே பயிற்சி செய்கிறது தான் சரியாக இருக்கும் புதிய பயிற்சி புதிய பழக்கம் இந்த மாதிரி செய்கிறதுக்கு தான் நம்முடைய மனத்தை நம்முடைய விருப்பப்படி நடத்தி நாம் அடைய வேண்டிய எல்லா பேர்களையும் எல்லா லட்சியங்களையும் வாழ்க்கையிலே அடைய முடியும் அதற்குரிய பயிற்சியை தான் யோகம் என்றும் அகத்தவம் என்றும் லயம் அப்படின்னும் மகரிஷி சொல்கிறாங்க இந்த மன மனப்பயிற்சியை பழைய யோக நூல்களில் நான்கு விதமாக கொடுத்துருக்காங்க அந்த நான்கு விதமான பயிற்சிகள் பிரத்யாகாரா தாரணா தியானம் சமாதி அப்படின்னு சொல்கிறாங்க பிரத்யாகாரான்னா என்னங்க இதுவரையில் நாம் என்னென்ன காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தோமோ அதன் வழியே மனம் ஓடிக்கொண்டே இருக்குது அதன் வழியே ஓடாமல் திருப்பி விடுவது ஓட்டத்திலிருந்து மாற்றி அமைப்பது தான் பிரத்யாகாரம் தாரணா அப்படிங்கிறது என்ன நம்ம விருப்பம் போல் ஏதோ ஒரு பொருள் மீது செயல் மீது நினைவின் மீது மனத்தை நிறுத்தி வைக்க பழகுவ பழகுவது அதாவது ஃபோக்கஸிங் அட்டென்ஷன் ஆன் ஒன் திங் அட் வில் இதை கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் தாரணா மூணாவது பயிற்சி என்ன அப்படின்னா தியானம் இந்த மனம் எங்கிருந்து புறப்படுது அது புறப்படுகின்ற இடத்திலேயே மனத்தை கொண்டு வந்து நிலை என்பதுதான் என்பது தான் தியானம் எங்கிருந்து புறப்புக புறப்படுது அப்படின்னா மனம் என்பது வேறு ஒன்றும் இல்லை நம்முடைய உயிராற்றல் தான் உயிர் சக்தியினுடைய பழர்க்கு நிலை தான் மனமாக இருக்குது இந்த உடலில் உயிர் இயங்கும் போது அதிலிருந்து ஒரு அலை வீச்சு உண்டாயிட்டே இருக்குது அந்த அலையின் மூலமாக புலன்கள் வழியே சென்று உயிரே மனமாக இயங்கி கொண்டிருக்கிறது இந்த மனத்தை அந்த உயிர் மேலேயே ஐக்கச் செய்வது தான் தியானம் அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க அதன் பிறகு எல்லாவற்றையும் மேலான எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு மெய்ப்பொருளோடு மனத்தை ஒன்றவைத்து தானும் அதுவாகவே மாறிவிடுகின்ற ஒரு நிலையை தான் சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வாறு பிரத்யாகாரா தாரணா தியானம் சமாதி என்ற இந்த நான்கு பயிற்சிகளையும் முற்காலத்திலேயே மனப்பயிற்சியாக ஏற்படுத்தி வைத்திருந்தாங்க இதுதான் யோகம் அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க இந்த யோகம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா மனதை பக்குவப்படுத்துறதுக்கும் அலைப்பாய் மனதை பிடித்து இழுத்து வச்சு ஒரு இடத்து நிறுத்துவதற்கும் இருக்கிற மனம் அமைதி காணும்போது உடல் மனம் ஆரோக்கியம் வளரும் எதையுமே தெளிவாக அறிய முடியும் எதிலும் உறுதியாக இருக்கவும் முடியும் மனசும் சுவாசமும் இணைந்து செய்யும்போது அது பிராணாயாமம் மனம் அமைதி போது சுவாசம் ஒழுங்காக இருக்க ஒழுங்காக ஒழுங்கு இல்லாமல் இருக்கும் மார்பின் மேல் பகுதியிலேயே ம மேல் மூச்சாக ஓடும் மனம் அமைதியாக இருந்தால் சுவாசம் ஆழ்ந்தும் நிதானமாகவும் இருக்கும் பிராணனை வசப்படுத்துவதும் நம்ம வச மனத்தை வசப்படுத்துவதும் மனங்களை அடக்கிறதுக்கும் தான் இந்த யோக பயிற்சி ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது மகரிஷி இதை வந்து ஒரு பாடலில் கூட கொடுத்துருக்காங்க அருள் வெளிச்சம் அப்படின்னு விழிப்புநிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பினும் சூழலில் அலை மனத்தின் அழுக்கு அரை அதாவது அழுக்கறை அழுக்கு கூட்டல் அறை அதை தான் அழுக்கறை நம்ம மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் அறுக்கிறதுக்கு அதாவது தேவையில்லைன்னு ஒதுக்குவதற்கும் விளக்குவதற்கும் அதை அடியோடு வேறு வேரோடு அடி அறுக்கறதுக்கும் தற்சோதனையில் முனைந்திடுங்கள் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்கிறாங்க அன்புற்றால் கடமையுணர்வாகும் வாழ்வு அன்பு ஊற்றால் கடமையுணர்வாகும் வாழ்வு பழுத்துவிடும் அறிவு அந்த பக்குவத்தால் பரத்தோடு உயிர் ஒன்றும் துரியாதீத முழுத்தவமோ பிறப்பு இறப்பு சக்கரத்தை முறித்துவிடும் மெய் விளங்கி முழுமையாவீர் அப்படின்னு மகிழ்ச்சி குறிப்பிட்டிருக்காங்க அந்த வகையில் யோகம் அப்படிங்கிறது எண்ணம் இணைவது அப்படின்னு சொல்லுவாங்க உடல் உயிர் மனம் இயற்கையோடு இணைந்து ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும்போது இயற்கை நமக்கு ஒத்து உதவியுமாக இருக்கிறது கண்கூடாக உணர முடியும் என்று சொல்லி இந்த சிந்தனை நிறைவு செய்யில் வாழ்க வளமுடன்